Good morning students. Now we can see the remaining part of the lesson, tight corners. That was a nice pickle to be in. Here was I with 63 pounds in the world, not 500 pounds worth of securities. The purchaser of a picture which I did not want for 4,050 guineas. The top price of the day. That was a nice pickle to be in. Nice pickle means very difficult situation. Purchaser. The purchaser of a picture. Purchaser means the person who purchased the picture. Buying the picture. Picture vaangraanga or per purchaser. Or porula vaangraanga per purchaser. Securities. Securities means properties, assets, இதெல்லாம் இருக்கணும். பேங்க் லோன் போகிறேன்னா பேங்க்கில் லோன் வாங்குறோம் அப்படின்னா அதெல்லாம் கேட்பாங்க. செக்யூரிட்டிஸ் இருக்கா, அசட் இருக்கா, ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா, அது மாதிரி கேட்பாங்க. தட் வாஸ் அ நைஸ் பிக்கில் டு பி இன். இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். த ஆத்தர் வாஸ் நவ் இன் எ வெரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் பிகாஸ் ஹீ பிடட் த அமௌண்ட் 4,050 கினியாஸ். நோ ஒன் ஆஸ்க்டு ஆஃப்டர் ஹிம். இவர் கேட்டதுக்கப்புறம் யாருமே கேட்கல. ஸோ த ஹேமர் ஃபெல். உடனே என்ன பண்ணாங்க, 3 டைம்ஸ் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அவர் தான் எடுக்கணும் அப்படின்ட்டாங்க. ஹியர் வாஸ் ஐ வித் 63 பவுண்ட்ஸ் பட் ஐ ஹேட் ஓன்லி 63 பவுண்ட்ஸ் இன் த வேர்ல்டுங்கிறார். இன் த பேங்க் என்கிட்ட எவ்வளோ இருக்கும், 63 பவுண்ட்ஸ் தான் இருக்கு. நாட் 500 பவுண்ட்ஸ் ஒர்த். ஈவன் ஐ டோன்ட் ஹாவ் 500 pounds worth of securities. ஒரு 500 pounds கூட ப்ராப்பர்ட்டிஸ் அசட் எதுவுமே இல்லை அப்படிங்கிறார். எங்கிட்ட ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே கிடையாது. பட் த பர்ச்சேஸ் ஆஃப் அ பிக்சர் விச் ஐ டிட் நாட் வாண்ட். ஐ டிட் நாட் வாண்ட் த பிக்சர் பட் ஐ எம் த பர்ச்சேசர் ஆஃப் தி பிக்சர் நவு. ஐ பர்ச்சேஸ் நவ் ஃபார் 4,050 கினியாஸ். இட் இஸ் த டாப் ப்ரைஸ் ஆஃப் த டே. டாப் ப்ரைஸ் ஆஃப் த டே. அன்றைக்கி டேலேயே ஏழை விட்டதுலேயே அதிகமான ப்ரைஸ் நான் தான் கேட்டிருக்கேன் அப்படிங்கிறார். பட் ஆக்சுவலி ஐ ஹாவ் ஒன்லி 63 பவுண்ட்ஸ் இன் த பேங்க்கு. ஐ பிட் த பிக்சர் பட் ஐ டிட் நாட் வாண்ட் த பிக்சர். Turning for some kindly support to my friend, I found that he had left me, but not as I feared at the moment from baseness, but as I afterwards discovered, not to find a remote place in which to lean against the hall and laugh. Turning for some kindly support to my friend. Actually, he and his friend entered the auction hall. Even his friend want him not to bid. If you may get caught, he want. But the author said, I am not going to take any risk. Like that he said. Now he is expecting friend's support. Turning for some kindly support to my friend. Friend support panna abindu friend thirum paakkarar. பட் ஃப்ரெண்டு வாஸ் நாட் நியர் ஹிம். பக்கத்தில் பார்த்தா ஃப்ரெண்டு இல்லை. ஐ ஃபவுண்ட் தட் ஹீ ஹேட் லெஃப்ட் மீ. சரி, காசு நம்மக்கிட்ட காசு இல்லை, யாராச்சும் ஹெல்ப் பண்ணலாம், நம்ம ஃப்ரெண்டாவது ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணா அப்படின்னு திரும்பி பார்க்குறேன். ஃப்ரெண்டு லெஃப்ட் மீ, பக்கத்தில் இல்லை அந்த ரூமில். பட் நாட் ஆஸ் ஐ ஃபியர் அட் தட் மூமெண்ட் ஃப்ரம் பேஸ்னஸ். ஹவு ஹீ ஃபியர்ட். ஐ ஃபியர்ட் அட் த மூமெண்ட் அட் த டைம் ஆஃப் அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பேஸ்னஸ். இந்த உள்ளேருந்து அப்படியே ஃபுல்லாக பயம், நல்லா பயம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது. பேஸ்னஸ்னா கால்லேருந்து இல்லை உடம்பு ஃபுல்லாக. பேஸ்னஸ்னால் கீழே கால் இல்லை கீழே இல்லை உடம்பு. என்ன பயம் வந்து அவரோட உடம்பு ஃபுல்லாக உடம்பே தெரியுது அப்படிங்கிறார். அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படியே. அவர் பயப்படுறது அப்படியே தெரியுது அப்படிங்கிறார், வெளியே தெரியுதுங்கிறார். But as I afterwards discovered, I turned to my friend for his support. He was not found near me.
பக்கத்தில் இல்லை. ஐ ஆஃப்டர்வர்ட்ஸ் டிஸ்கவர்டு, கொஞ்ச நேரம் கழித்து பார்க்குறார், இன் ஆர் டு ஃபைண்ட் ஏ ரிமோட் பிளேஸ் ஐ ஃபவுண்ட் ஹிம் இன் ஏ ரிமோட் பிளேஸ். ரிமோட்னா வெரி டிஸ்டன்ட் பிளேஸ், அந்த ரூம்லேயே கொஞ்சம் தூரம் தள்ளி நிற்கிறார். ரிமோட் மீன்ஸ் டிஸ்டன்ட். இன் விச் டு லீன் அகேன்ஸ்ட் த ஹால், வாட் ஹி வாஸ் டூயிங் இஸ் ஹி வாஸ் லீனிங் அகேன்ஸ்ட் த ஹால். என்ன பண்ணுறாரு, ஒரு பிளேஸில் அந்த ரூம்லேயே கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஹாலில் அதாவது வாலில் சாஞ்சி நின்றுட்டு இருக்கார். அண்ட் ஹி வாஸ் லாஃபிங், ஹி வாஸ் லாஃபிங் அட் மீ, என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கார். ஒய் ஹி வாஸ் லாஃபிங், பிகாஸ் ஐ வாஸ் காட் இன் திஸ் பிட்டிங், பிகாஸ் ஐ ஹேட் ஓன்லி 63 pounds. ஸோ ஹி வாஸ் லாஃபிங் அட் நவ். Stunned and dashed as I was, I pulled myself together sufficiently to fan my car. Nonchalantly, I hoped to the clerk who came for the millionaire collector's name, and then I set to pondering on the problem what to do next. Stunned and dashed as I was. I was stunned and dashed. Stunned means surprised. Dashed means confused. I was confused and surprised. I pulled myself together sufficiently to hand my card. To hand my card means hand over his card. Register பண்ணியிருப்பாங்களே, பையர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க, அந்த கார்டை வந்து கொடுத்துட்றாரு. ஹி புல்டு ஹிஸ் கார்டு, ஹி ஹேண்ட் ஓவர் த கார்டு. நான்சலண்ட்லி, ஹி வாஸ் வெரி கன்ஃபியூஸ்ட் அண்டு சர்ப்ரைஸ்டு. ஹி வாஸ் ஃபுல் ஆஃப் ஃப்ரைட், ஹி வாஸ் ஃப்ரைட்டன். எப்படி பயந்துட்டு இருக்கார், எப்படி ஹவு டு அரேஞ்ச் த மணி அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டு இருக்கார், பயத்தில் இருக்கார். பட் ஹி ஹேண்ட் ஓவர் த கார்டு நான்சலண்ட்லி. நான்சலண்ட்லி மீன்ஸ் கூலி, காமா அப்படியே. இந்த மாதிரி யார்கிட்ட, ஹூம் டிட் ஹி ஹேண்ட் ஓவர் டு த கிளர்க்கு, அங்கே இருக்கிற அந்த கிளர்க்குக்கிட்ட கொடுக்குறார். ஹூ கேம் ஃபார் த மில்லியனர்ஸ் கலெக்டர்ஸ் நேம், கிளர்க்கு வந்து எதுங்க, அது அங்கே இருக்கிறவங்க எல்லாம் மில்லியனர், த பையர்ஸ் ஹூ ஆர் வெரி மில்லியனர் பீப்புள் தான் வந்துட்டுருக்காங்க. அந்த மில்லியனர்கிட்ட கலெக்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கார் அந்த கிளர்க்கு. ஆனால் இவர் அப்படி கிடையாது தான் சொல்கிறார். அண்டு தென் ஐ செட் டு பாண்டரிங் ஆன் த ப்ராப்ளம், ஆஃப்டர் ஹேண்டிங் ஓவர் த கார்டு, கார்டை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஐ செட் டு பாண்டரிங், ஐ ஸ்டார்ட், செட் டு மீன்ஸ் ஸ்டார்ட், பாண்டரிங், பாண்டரிங் மீன்ஸ் திங்கிங் ஓவர், திங்க் பண்ணிகிட்டு இருக்கார். என்னது, ஆன் த ப்ராப்ளம், ப்ராப்ளத்தை பற்றி. வாட் டு டூ நெக்ஸ்ட், கார்டை ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு, அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்கார். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஹீ ஹேஸ் டு பே த மணி, பணம் கொடுக்கணும். அடுத்தது, பிக்சர் ஆஃப்டர் பிக்சர் வாஸ் புட் அப் அண்ட் சோல்டு, பட் ஐ சா நன் ஆஃப் தம். கார்டை ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கு நிறையா பிக்சர், இவர் பிக்சர் வந்து எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நிறையா பிக்சர் வந்து ஷோ பண்ணுறாங்க. புட் அப் மீன்ஸ் டிஸ்பிளேடு, நிறைய ஏலை விட்றாங்க, நிறைய வாங்குகிறாங்க. பட் ஐ சா நன் ஆஃப், எதுலேயுமே கலந்துக்கல இவர், ஹி சா நன் ஆஃப் தம், எந்த இடத்துலையும் கலந்துக்கல அப்படிங்கிறார். ஏன்னா பிகாஸ் ஹி வாஸ் வெக்ஸ், ஹி வாஸ் அப்செட், இதுக்கே பணம் இல்லாமல் உட்காந்துருக்கார். ஐ வாஸ் ரன்னிங் ஓவர் த நேம்ஸ் ஆஃப் அங்கிள்ஸ் அண்ட் அதர் பர்சன்ஸ் ஃப்ரம் ஹூம் இட் மேட் பி பாசிபிள் டு பாரோ, பட் வாஸ் நாட் ஒண்டரிங் இஃப் த மணி லெண்டர்ஸ் ஹூ டாக் ஸோ கிளிப்லி அபவுட் நோட் ஆஃப் ஹேண்ட் ஓன்லி ரியலி மீன் இட். Speculating on the possibility of confessing my poverty to one of Christie's staff and having the picture put up again, I was running over the names of uncles. He was thinking over the names of his uncles. அங்கிள் இங்கே மற்ற பர்சன்ட்டு யார்கிட்ட கடை வாங்கலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தராக யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கார். ஒவ்வொரு நேம்ஸாக இது பண்ணுறார், யார்கிட்ட படம் வாங்க முடியும். இட் மைட் பி பாசிபிள் டு பாரோ, பாரோ மீன்ஸ் டு கெட் மணி, டு பாரோ மணி, கடை வாங்க முடியும் அப்படின்னு ஒவ்வொருத்தராக யோசிச்சு பார்க்குறாரு. பட் இட் இஸ் நாட் பாசிபிள். ஒண்டரிங், ஐ வாஸ் ஒண்டரிங் இஃப் த மணி லெண்டர்ஸ் ஹூ டாக் ஸோ கிளிப்லி, மணி லெண்டர்ஸ் ஆர் டாக்கிங் வெரி கிளிப்லி, மணி லெண்டர்ஸை கேட்கலாமா அப்படின்னு நினைக்கிறார். How the money lenders are, they talk so glibly, they talk very sincerely, honest ah pesuvaanga, but they are not honest,
honest argument, sincere argument. They need note of hand only. Note of hand means promissory note. Pro note, they need promise. Really mean it. Pro note தேவைப்படுங்க. Speculating on the possibility of confessing my poverty to one of Christie's staff. Christie's staff means Christie is a place where auction is held. Auction and the staff சொல்லிடலாமா. Now the speculating. Speculating means guessing. Guessing the possibility. Possibility na இயலும் முடிய முடியாது. இந்த பாசிபிலிட்டியை இது பண்ணுற என்னென்ன கன்ஃபெஸிங் மை பாவர்ட்டி. கன்ஃபெஸ் மீன்ஸ் அக்செப்ட். சொல்கிறது எங்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு கிறிஸ்டி ஸ்டாஃப் கிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு திங்க் பண்ணிகிட்ருக்கார். அப்படி சொல்லிட்டு என்ன ஆகும், ஹேவிங் த பிக்சர் புட் அப் அகைன். அப்படி சொல்லிட்டோம்னா மறுபடியும் அந்த பிக்சர் மாதிரி தே வுட் புட் அப் அகைன். புட் அப் மீன்ஸ் புட் அன் ஆக்ஷன், மறுபடியும் ஏலத்துக்கு வச்சுருவாங்க அப்படிங்கிறார். தட் வாஸ் த பெஸ்ட் வே அண்ட் எட் ஹவு குட் ஐ டூ இட் ஆஃப்டர் ஆல் த அதர் பிட்ஸ் ஐ ஹேட் மேட். தட் இஸ் த பெஸ்ட் வேன்னு நினைக்கிறார். தட் இஸ் த ஒன்லி வே அண்ட் பெஸ்ட் வே நவ். கன்ஃபியூஸ் எங்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஸ்டாஃப் கிட்ட மறுபடியும் அதை ஏழை விட்டு இது பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறார். பட் அதான் எட் பட் ஹவு குட் ஐ டூ இட், ஹவு கேன் ஐ டூ தட், எப்படி சொல்ல முடியும். After all other bits I had made, because அந்த ஒரு பிக்சருக்கு மட்டும் நான் பிட்ஸ் மேட் பண்ணல, பிட்ஸ்னால் இளம் கேட்கல, அந்த பிக்சருக்கு இளம் கேட்டிருக்கேன், அதனால் எப்படி அதை சொல்ல முடியும். ஒரு பிக்சருக்கு மட்டும் கேட்டிருந்தால் எங்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு தெரியாமல் கேட்டேன், எங்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லி இது பண்ணலாம். இப்போ எல்லா இதுலேயும் இது பண்ணனால எப்படி சொல்ல முடியும், போய் சொல்கிறேன்னு நினைப்பாங்க. த ஸ்டாஃப் லுக்குடு ஸோ ப்ராஸ்பரஸ் அண்ட் அன்சிம்பத்தட்டிக். The staff in the Christie, they looked prosperous. Prosperous means very rich, flourishing, very rich. And unsympathetic, sympathy இருக்கில்லாத மாதிரி. அப்போ பார்த்தக்கு எல்லாம் ஒரு சிம்பத்தி இல்லாத மாதிரி இருக்கார். No one would believe it was a mistake. அதான் நான் சொன்னேன்னா, no one believe me if I say that I don't have money to buy this picture. They would not believe me, it was a mistake. இது வந்து நான் செய்யாமல் தெரியாமல் செய்த ஏலம் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறது யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன் அப்படின்னா எல்லா இதுலேயும் நான் கான்ட்ரிபியூட் பண்ணல, ஒவ்வொரு பிக்சருக்கும் ஏலம் கேட்டேன்ல அப்படிங்கிற. எ ஜெனுவின் மிஸ்டேக் ஆஃப் சச் எ கைண்ட் வுட் ஹாவ் பீன் ரெக்டிஃபைட் அட்வான்ஸ். ஜெனுவின் மிஸ்டேக், இந்த மாதிரி தெரியாமல் செய்யக்கூடிய மிஸ்டேக் என்ன பண்ணலாம். ஜெனுவின் மீன்ஸ் ஒரு நியாயமான, தெரியாமல் செய்யக்கூடிய மிஸ்டேக் என்ன பண்ணலாம். வுட் கேன் பி வுட் ஹாவ் பீன் ரெக்டிஃபைடு. ரெக்டிஃபைடு மீன்ஸ் கரெக்டட் அட்வான்ஸ், உடனே திருத்திடணும், தப்பு செஞ்சால் உடனே திருத்திக்கணும் அப்படிங்கிறார். Meanwhile, the sale came to an end, and I stood on the outskirts of the little knot of buyers round the desk who were writing checks and giving instructions. Naturally, I preferred to be the last. It was there that I was joined by my friend, but only for a moment. For on a look at my face, he rammed his kerchief in his mouth and again disappeared. Alone I was to dree this awful wad. I have never felt such a fool or had colder feet in all my life. I believe I should have welcomed a firing party. Meanwhile, the sale came to an end. In the last passage, He thought that he would inform the Christie staff that he did not have money. இப்போ அவர்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் அதையும் சொல்ல முடியாது, ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, பிகாஸ் இட் வாஸ் நாட் த ஃபஸ்ட் டைம் ஹி வாஸ் ஆஸ்கிங் பிட். ஹீ கான்ட்ரிபியூட்டட் ஆல் த பிட்ஸ், எல்லா இதுலேயும் கான்ட்ரிபியூட் பண்ணார் அப்படிங்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹி வாஸ் திங்கிங், இதை வந்து திங்க் பண்ணிகிட்ருக்கப்ப எப்படி பணத்தை அரேஞ்ச், ஹி வாஸ் திங்கிங் ஓவர் ஹவு டு அரேஞ்ச் த மணி அப்படிங்கிறப்ப என்ன இருந்தது. த சேல் கேம் டு அன் எண்ட், எல்லா பிக்சர்ஸும் வித்துடுறாங்க. த சேல் கேம் டு அன் எண்ட், முடிவுக்கு வந்து. ஐ ஸ்டுட் ஆன் த அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் தி லிட்டில் நாட் ஆஃப் பையர்ஸ். சேல் முடிஞ்சதுக்கப்புறம் பையர்ஸ் எல்லாம் போகிறாங்க. பையர்ஸ் அந்த பிக்சர்ஸ் வாங்கியிருப்பாங்களா, எல்லாருமே குரூப் ஆஃப் பையர்ஸ் போகிறாங்க. தே வென்ட் டு த டெஸ்க், அந்த ஸ்டாஃப் இருப்பாங்களா அந்த டெஸ்க்கு சுற்றி நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் இவர் தான் கடைசிங்கிறார். ஐ ஸ்டுட் ஆன் த அவுட்ஸ்கர்ட்ஸ்,
குரூப்பாக பையஸ் தின்னுட்டு இருக்கிறாங்க. இதில் அவர் வந்து கடைசியாக நிற்கிறார், அவுட்ஸ்கர்ட்ஸ்னால் வெளிப்புறம் கடைசியாக நிற்கிறார். அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் சிட்டி, அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் த டவுன், டவுனுக்கு அந்த வெளி பார்டர், அந்த மாதிரி அது மாதிரி இந்த நாட் ஆஃப் பையஸ்லேயே இவர் கடைசியாக நிற்கிறார். ஹூ ஆர் ரைட்டிங் த பையஸ் வேர் ரைட்டிங் செக்ஸு ஃபார் அண்ட் கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், செக் எடுத்து செக் ரைட் பண்ணிடுறேன் இல்லைன்னு பணம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க டு கெட் த பிக்சர்ஸ். நேச்சுரலி ஐ ப்ரிஃபர் டு பி த லாஸ்ட், ஐ வாண்ட் டு பி த லாஸ்ட் ஒன், ஏன்னா ஹீ டிட் நாட் ஹவ் மணி, அதனால் கடைசியாக நிற்கிறார். கடைசியாக ஏன்னா முதல்லையே போய் சொன்னோம்னா பணம் இல்லைன்னு சொன்னால் எதாவது நினைப்பாங்கட்டு, சரி கடைசியாக போய் சொல்லிக்கலாம் அப்படிங்கிறத கடைசியாக நின்றுட்டுருக்கார். இட் வாஸ் தேர் தட் ஐ வாஸ் ஜாயின்ட் பை மை ஃப்ரெண்டு, தென் மை ஃப்ரெண்டு கேம் தேர். இதுக்கு முன்னாடி பக்கத்தில் இல்லாமல் இருந்தார்ல, இப்போ வந்து பக்கத்தில் ஹி கேம் டு கேம் நியர் மீ, பட் ஒன்லி ஃபார் அ மோமெண்ட், கொஞ்ச நேரம் தான் வந்து நிற்கிறார். பட் ஃபார் அ மோமெண்ட் ஃபார் ஆன் யூ லுக் அட் மை ஃபேஸ், ஐ லுக் அட் ஹிஸ் ஃபேஸ், ஹி ரேம்டு ஹிஸ் கர்ச்சீஃப், அவரோட ஃபேஸ் பார்த்தேன், ஐ லுக் அட் ஹிஸ் ஃபேஸ் வாட் ஹி வாஸ் டூயிங், ஹி ரேம்டு ஹிஸ் கர்ச்சீஃப், கர்ச்சீஃப் மீன்ஸ் யூனோ ரேம்டு மீன்ஸ் ஃபோர்ஸ்ட், வாயில் கர்ச்சீஃப் வச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கார், வாய் மேலே மூடிக்கிட்டு, ரேம்டு மீன்ஸ் ஃபோர்ஸ்ட் ஹிஸ் கர்ச்சீஃப் இன் ஹிஸ் மவுத் அண்ட் அகெயின் டிஸப்பியர், வாயில் கர்ச்சீஃப் வச்சுக்கிட்டு சிரிப்பாங்களே அது மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கார். தென் ஹி டிஸப்பியர்டு, தென் ஹி வெண்ட் அவே ஃப்ரம் மீ, பக்கத்துலேருந்து அப்புறம் மறுபடியும் போயிட்டார். அலோன் ஐ வாஸ் டு ட்ரீ திஸ் ஆஃபுல் வேர்டு, இப்போ கடைசியாக நின்றுட்டு இருக்கார்ல, டக்குன்னு ஃப்ரெண்டு வர்றார். ஃப்ரெண்டு வந்தோன்னா ஒரு மாதிரி அப்படியே சரி பரவாயில்ல வந்து ஏதோ வந்துட்டாங்க சப்போர்ட்டுக்கு அப்படின்னு நினச்சிருப்பார், ஆனால் வந்து சிரிக்கிறார். என்னோடய நிலைமையை பார்த்து சிரிச்சுட்டு மறுபடியும் போயிடுறார். உடனே என்ன இது ரொம்ப வெக்ஸ் அப்செட் ஆகிறாரு. அலோன் ஐ வாஸ் டு ட்ரீ திஸ் ஆஃபுல் வேர்டு, ட்ரீ திஸ் ஆஃபுல் வேர்டு மீன்ஸ் புட்டப் வித் ஒன்ஸ் ஃபேட், அதாவது புட்டப் வித் ஒன்ஸ் ஃபேட் மீன்ஸ் சமாளிக்கிறது, அந்த நேர டிஃபிகல்ட் சுச்சுவேஷனை சமாளிக்கிறது தான் சொல்கிறேன். ஐ வாஸ் டு பேர் திஸ் டிஃபிகல்ட் சுச்சு, ஐ வாஸ் டு பேர் திஸ் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன், ஐ ஹாவ் டு ஃபேஸ் திஸ் டிஃபிகல்ட் சுச்சுவேஷனுங்கிறார். அலோன் நான் மட்டும் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்குங்கிறார். ஐ ஹாவ் நெவர் ஃபெல்ட் சச் அ ஃபூல் ஆர் ஐ ஹேட் ஆர் ஹேர் கோல்டர் ஃபீட் இன் ஆல் மை லைஃப், இந்த மாதிரி ஏமாந்ததில்ல, இந்த மாதிரி ஐ வாஸ் நெவர் காட் லைக் திஸ், இந்த மாதிரி ஃபூல் ஆனதில்லை அப்படிங்கிறார். கோல்டர் ஃபீட் மீன்ஸ் நர்வஸ், இந்த மாதிரி பயப்பில்ல என் லைஃப்பில் அப்படிங்கிறார். ஐ பிலீவ் ஐ சுட் ஹாவ் வெல்கம்டு எ ஃபயரிங் பார்ட்டி, என் ஃப்ரெண்டு சிரிக்கிறதை பார்த்துட்டு ஃபயரிங் பார்ட்டியை கூப்பிட்டு வந்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார். ஃபயரிங் பார்ட்டி மீன்ஸ் டு ஷூட் ஹிஸ் ஃப்ரெண்டு. தென் த அன்எக்ஸ்பெக்டட் ஹேப்பன்ட் அண்ட் ஐ ரியலைஸ் தட் எ கரியர் ஆஃப் ரெக்டிடியூட் சம்டைம்ஸ் ஹேஸ் ரிவார்ட்ஸ் பியாண்ட் த மியர் கான்சியஸ்னஸ் ஆஃப் வெர்ச்சு, எ வாய்ஸ் அட் மை இயர் சடன்லி செட் பிக் பார்டன் சார் பட் வாஸ் யூ த ஜென் தட் பாட் த பிக் டாபிக் நீ. தென் த அன்எக்ஸ்பெக்டட் ஹேப்பன் அக்ஸ்பிளே எதிர்பார்த்த ஹேப்பன்ட் சம்திங் ஹேப்பன்ட் ஒன்று நடக்குதுங்கிறார். When we are standing in the outskirts of the knot of bias, bias சுற்றி கடைசி நின்றுட்டு இருக்கப்ப ஒன்று நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா இவர் எதிர்பார்க்காம ஒன்று நடக்குது. என்ன அப்படின்னா அந்த நடந்ததை நினச்சி வாட் ஹி ரியலைஸ்டு, அவருக்கு ஒன்று சர்ப்ரைஸ் நடந்துருக்குது. அது அதில் என்ன வாட் ஹி ரியலைஸ்டு ஃப்ரம் தட், ரியலைஸ்டு மீன்ஸ் அண்டர்ஸ்டுடு, அதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டாருனா எ கரியர் ஆஃப் ரெக்டிடியூடு, ரெக்டிடியூடு மீன்ஸ் ஹானஸ்டி, ரெக்டிடியூடு ஹானஸ்டி செல்ஃப்லெஸ் ஆக்டு இந்த மாதிரி சொல்லலாம். சம்டைம்ஸ் ஹேஸ் ரிவார்ட்ஸ் பியாண்ட் த மியர் கான்சியஸ்னஸ் ஆஃப் வெர்ச்சியூ, அதாவது அவருக்கு நடந்த அந்த அன்எக்ஸ்பெக்டட் திங்கில் இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா எ கரியர் ஆஃப் ரெக்டிடியூடு, ஹானஸ்ட்டாக இருந்தோம்னா சம்டைம்ஸ் ஹேஸ் ரிவார்ட்ஸ், எப்பயாவது ஒருத்தரவை ரிவார்டு கிடைக்கும், ரிவார்டு மீன்ஸ் அதுக்குண்டான பலன் கிடைக்கும், அதுக்குண்டான வெகுமதி இருக்கும். பியாண்ட் த மியர் கான்சியஸ்னஸ் ஆஃப் வெர்ச்சியூ, வாட் இஸ் மியர் கான்சியஸ்னஸ் ஆஃப் வெர்ச்சு, வெர்ச்சு மீன்ஸ் குட் கேரக்டர்ஸ், அதை மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்கிறது மட்டும் பார்த்தாது, ஹானஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் மட்டும் பார்த்தாது, ஒரு தடவை ஹானஸ்ட்டாக இருந்தீங்கன்னா அதுக்குண்டான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட அந்த அந்த எனக்கு அன்எக்ஸ்பெக்டட் திங் நடந்தது அதிலிருந்து அப்படிங்கிறார். என்ன நடந்தது அப்படிங்கிறது இப்போ சொல்கிறார். எ வாய்ஸ் அட் மை இயர் சடன்லி செட், டக்குன்னு கரைசி நின்றுருக்கார்ல அவர் கூப்பிட்றாங்க,
அதான் என் காதல் கேட்குது பார்க்கல இவர் காதல் கேட்குறேன் அப்படிங்கிறார். அதான் என் வாய்ஸ் அட் மீ இயர் சட்லி செட் பிக் பார்டன் சார், பார்டன் மீ சார், எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படிங்கிறார். பட் வாஸ் யூ த ஜென் தட் பாட் த பிக் டாபிக் நீ, அவர் வந்து கேட்குறார். என்ன கேட்குறார், வாஸ் யூ த ஜென், ஜென் மீன்ஸ் ஜென்ஸு, வாஸ் யூ த பர்சன், நீங்கள் தான் இந்த டாபிக் நீ பர்சன் பிக்சரை வாங்கினீங்கன்னா, டாபிக் நீங்கள் லேண்ட்ஸ்கேப் பெயிண்டர் பெயிண்டிங், அந்த பிக்சரை நீங்கள் தான் வாங்குறீங்களா அப்படிங்கிறார். ஐ அட்மிட்டட் இட். வெல், த ஜென் ஹூ ஆஃபர் 4000 கினியாஸ் wants to know if you will take 50 guineas for your bed. If ever a messenger of the high gods wore a green bice apron and spoken husky hackney tones, this was he. I could have embraced him and wept for joy. But I take 50 guineas, why I would have taken 50 poor things. Well, the gent who offered 4000 guineas, someone who came near me and asked me, you are the person who purchased the picture Daubigny, the author admitted it. Then the person asked, the gent who offered 4000 guineas, who wants to know. Gent means man, person. The person who offered 4000 guineas want to know whether you will take 50 guineas for your bed. என்ன சொல்கிறாருன்னா, ஆத்திட்ட வந்து அந்த பர்சன் கேட்குறார். அவர் வந்து அந்த 4000 கொடுத்தார்ல, ரெட் ஃபேஸ்ட் ஜென்டில்மேன் வந்து 4000 கேட்டார். அந்த டாபிக்னி பிக்சருக்கு எடுத்த உடனே கேட்டார்ல 4000. அவர் வந்து உங்கள்கிட்ட கேட்குற, இவர்கிட்ட வந்து ஆத்திட்ட கேட்குறாரு, வெதர் யூ வுட் டேக் 50 கினியாஸ் ஃபார் யுவர் பேட், நீங்கள் உங்கள்கிட்ட 50 ரூபா கொடுத்துட்றேன், அதை எடுத்துக்கிறீங்களா, நான் பிக்சரை வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறார். ஐ வில் பே 4050 கினியாஸ் டு த ஸ்டாஃப் ஆஃப் தி கிறிஸ்டி, யூ வில் கெட் 50 கினியா ஃப்ரம் மீ அப்படிங்கிறார். நான் பிக்சர் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அதை சொல்கிறார். நாட் ரெட் ஃபேஸ் ஜென்டில்மேன் கேம், த ரெட் ஃபேஸ் ஜென்டில்மேன்ஸ் சர்வண்ட், அவரோட மெசஞ்சர் வர்றார். அதான் சொல்கிறார், இஃப் எவர் எ மெசஞ்சர் ஆஃப் தி ஹை காட்ஸ், மெசஞ்சர் மீன்ஸ் ஒன் ஹூ கேரிஸ் மெசேஜ், அதாவது ரெட் ஃபேஸ் ஜென்டில்மேனுடைய மெசஞ்சர் வந்து வர்றார், வந்து இந்த மாதிரி கேட்குறார், வாட் ஹி ஆஸ்க்டு, வெதர் யூ டேக் 50 ஃபார் யுவர் பிடிங், 50 கினியாஸ் ஃபார் யுவர் பிடிங், ஐ வில் கெட் பிக்சர் ஃப்ரம் த ஸ்டாஃப் பேயிங் 4050 கினியாஸ்ங்கிறார். உடனே இவர் ஃபீல் பண்ணுறார், த ஆத்தர் ஃபெல்ட் ஹாப்பி, இது வரைக்கும் பணம் இல்லாமல் ஃபீல் பண்ணிட்டு இருந்தார், இப்போ பணம் கட்டுறோங்கிறார்ல, உடனே ஃபீல் பண்ணுறார். எப்படி ஃபீல் பண்ணுறார், இஃப் எவர் ஏ மெசஞ்சர் ஆஃப் தி ஹை காட்ஸ் ஒரு ஏ கிரீன் பைஸ், மெசஞ்சர் மீன்ஸ் ஒன் ஹூ கேரிஸ் மெசேஜ், மெசேஜ் கொண்டு வரீங்க, எப்படி இருந்திருப்பாருங்கிறாரு. கிரீன் பைஸ் மீன்ஸ் கோர்ஸ் உள்ளன் மெட்டீரியல் ஏப்ரான், ஹி வாஸ் வேரிங் கோர்ஸ் உள்ளன் மெட்டீரியல் அண்ட் ஸ்போக்கின் ஹஸ்கி ஹாக்னே டோன்ஸ், ஹி வாஸ் ஸ்போக்கிங் ஹஸ்கி ஹாக்னே டோன்ஸ், லோ அண்ட் ரஃப் வாய்ஸ், ஒரு சர்வண்ட் மாதிரி ரொம்ப ரஃப்பாக பேசியிருந்திருக்கார். அப்போ என்ன நினைக்கிற, கடவுள்கிட்டருந்து தூதுவர் வந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாரு, கடவுளாக பார்த்து அனுப்புனவர் அந்த சர்வண்ட்டு அப்படின்னு இவர் நினைக்கிறார். ஏன்னா இவர் கெட்டாலும் ஹி வாஸ் இன் வெரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன், அந்த சுச்சுவேஷனை போக்குறதுக்காக வந்தார்ல, அதனால் கடவுள்கிட்ட தூதர் அனுப்புனார், அவர் இப்படி தான் இருப்பாரோ அப்படின்னு நினைக்கிறார். ஐ குட் ஹாவ் எம்ப்ரேஸ்டு ஹிம் அண்ட் வெஃப்ட் ஃபார் ஜாய், எம்ப்ரேஸ்டு மீன்ஸ் ஹக்டு ஹிம், அப்படி எம்ப்ரேஸ் பண்ணியிருப்பேன் அண்ட் ஆல்சோ வெஃப்ட் ஃபார் ஜாய், அழுதுருப்பேன் அப்படிங்கிறார். உடனே அப்படி பண்ண கிடையாது, பட் ஹி சேட் வுட் ஐ டேக் 50 கினியாஸ், ஒய் ஐ வுட் ஹாவ் டேக்கன் 50 ஃபார் திங்ஸ், அது என்னது, உங்களுக்கு 50 கினியாஸ் கொடுத்துட்றான் அந்த மெசஞ்சர் என்ன சொல்கிற, மெசஞ்சர் டோல்டு த ஆத்தர் தட் ஹீ வுட் கிவ் 50 கினியாஸ் அந்த அண்ட் ரெட் ஃபேர் ஜென்டில்மேன் வில் பை பிக்சர் ஃப்ரம் த ஸ்டாஃப் பை பேயிங் 4050 கினியாஸ்ங்கிறார். உடனே இவர் ஆத்தர் நினைக்கிறார் மைண்டில், ஐ டேக் 50 கினியாஸ், ஒய் ஐ வுட் ஹாவ் டேக்கன் 50 ஃபார் திங்ஸ், 50 கினியாஸ் மட்டும் இல்லை 50 ஃபார் திங்ஸ் கொடுத்தா கூட ஐ ஆம் ரெடி அப்படிங்கிறார். ஃபார் திங்ஸ் மீன்ஸ் பென்னியில் வந்து குவார்ட்டர் பென்னியில் கால் பங்கு, பென்னினா 100 பென்னி தான் 1 பவுண்டு, அதில் கால் இருக்கிறது தான் ஃபார் திங்ஸ்.
பட் ஹவு நியர் த சர்ஃபேஸ் அண்ட் ரெடி ஈவன் இன் த பெஸ்ட் ஆஃபர்ஸ் எஸ் ஒன்லி கை இஸ் தட் த மோஸ்ட் ஹி வுட் ஆஃபர் ஐ ஹேட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் டு ஆஸ்க் இட் இஸ் நாட் ஃபார் மீ டு சே ஹீ ரிப்ளைடு நோ ஆம் இன் ட்ரைங் ஃபார் அ பிட் மோர் இஸ் தேர் ஹவு நியர் த சர்ஃபேஸ் அண்ட் ரெடி ஈவன் இன் த பெஸ்ட் ஆஃபர்ஸ் ஐ எம் ரெடி டு கெட் த அமௌண்ட் அதான் ஹவு நியர் த சர்ஃபேஸ் ஐ எம் ரெடி டு கெட் த அமௌண்ட் 50 நியர் அது கெடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன் பட் இட்ஸ் வேர்லி கைல் கைல் மீன்ஸ் கன்னிங் இஸ் தட் த மோஸ்ட் ஹி வுட் ஆஃபர் இப்போ ஆத்தர் என்ன பண்ணுறாரு இஸ் தட் த மோஸ்ட் ஹி வுட் ஆஃபர் ஹீ ரெஃபர்ஸ் டு ரெட் ஃபேட் ஜென்ரல் 50 கினியாஸ் தான் கொடுப்பாரா அப்படின்னு ஆத்தர் கேட்குறார் அந்த மெசஞ்சர்கிட்ட இந்த ஆத்தர் ஆஸ்கர் த மெசஞ்சர் வெதர் ஹி வுட் ஆஃபர் 50 கினியாஸ் ஐ ஹேட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் டு ஆஸ்க் பாருங்கள் இந்த டைமில் சரி பணம் வாங்கி இன்னொரு அமௌண்ட்டை சேர்த்து கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு கேட்குறாரு எக்ஸ்ட்ரா கேட்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு இட் இஸ் நாட் ஃபார் மீ டு சே ஹீ ரிப்ளைட் இந்த மெசஞ்சர் வந்து அவர் என்ன சொல்கிறார் இட் இஸ் நாட் ஃபார் மீ எனக்கு கிடையாது நோ ஆம் இன் ட்ரையிங் ஃபார் அ பிட் மோர் இஸ் தேர் அதாவது சொல்ற நோ ஆம் இன் ட்ரையிங் ஃபார் அ பிட் 4050 அப்புறம் யாருமே கேட்கல பார்த்தீங்களா அப்படின்னு அந்த மெசஞ்சர் சொல்கிறார் டெல் ஹிம் ஐ வில் டேக் ஏ 100 I said and I got it. Tell him I take a 100 and I said and I got it. Okay, I will take it for 100 pound. I said and I got the amount. When I found my friend was laughing too. But he became grave at once on seeing the check. Well, I am hanged, he said. Of all the luck, well, I am hanged. When I found my friend, I was laughing too. Now the author was relieved. 100 pound வாங்கிக்கிறார். அந்த மெசஞ்சர் அந்த ரெட் ஃபேட் ஜென்டில்மேன் 100 பவுண்ட் வாங்கிட்டு அந்த பிக்சரை அவர்கிட்ட கொடுத்தார் அவர் தான் பிக்சருக்கு வந்து அவரே வாங்கிப்போவார் அதாவது ரெட் ஃபேஸ் ஜென்டில்மேன் பிக்சருக்கு பே பண்ணி வாங்கிட்டு போயிடுவார் இப்போ 100 பவுண்ட் வாங்கிட்டார் 100 பவுண்ட் செக்காக வாங்கிட்டார் இதை வந்து ஹிஸ் ஃப்ரெண்டு லுக்குட் அட் ஹிம் ஃப்ரெண்டு பார்த்துக்கிட்டே இருக்கார் ஹி ஆல்சோ லுக்குட் அட் ஹிஸ் ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட் என்ன ஐ வாஸ் லாஃபிங் டு ஐ லாஃப்ட் அட் ஹிஸ் ஃப்ரெண்ட் நான் ஃப்ரெண்டை பார்த்து சிரித்தேன் பட் ஹீ பிகேம் கிரேவ் அட்வான்ஸ் ஹீ பிகேம் கிரேவ் கிரேவ் மீன்ஸ் வெரி சீரியஸ் ஆன் சீயிங் த செக் என்னோடய பணத்தை பார்த்தோன்னா ஹீ பிகேம் வெரி சீரியஸ் ரொம்ப சிரிக்காமல் ஒரு மாதிரி இதாகிட்டான் ஃபீல் பண்ணார் சிரிக்காமல் ரொம்ப கோபமாயிட்டான் இப்போ நான் ஃபீல் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன் வெல் ஐ எம் ஹேங்கடு ஹி செட் வார் ஹிஸ் ஃப்ரெண்ட் செட் வெல் ஐ எம் ஹேங்கடு ஹேங்கடு மீன்ஸ் அனாய்டு ஐ எம் வெரி அனாய்டு ஐ எம் அப்செட் ஹிஸ் ஆஃப் ஆல் த லக் வெல் ஐ எம் ஹேங்கடு ஆஃப் ஆல் யுவர் லக் ஐ எம் அப்செட் ஹிஸ் ஃப்ரெண்ட் செட் இது சொல்ல பார்த்தீங்கன்னா ஹிஸ் ஃப்ரெண்ட் ஒன்லி ஃபோர்ஸ்ட் ஹிம் டு என்டர் த சேல் ரூம் அவர் ஃப்ரெண்டு தான் என்டர் பண்ணுவார்னுக்குறாரு கடைசியில் ஹெல்ப் பண்ணுவார்னு நினைக்க ஹெல்ப் பண்ணவே இல்லை கூட இல்லை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தார் இப்போ இவருக்கு பணம் கிடச்ச உடனே ஹீ ஃபெல்ட்டு சேட் ஹீ ஃபெல்ட்டு அப்செட் தென் ஹீ செட் டோன்ட் ஃபர்கெட் தட் இஃப் இட் ஹேட் நாட் பீன் ஃபார் மீ யூ வுட் நாட் ஹாவ் கம் இன் டு கிறிஸ்டிஸ் அட் ஆல் ஐ ஷேல் நெவர் ஃபர்கெட் இட் ஐ செட் It is indelibly branded in letters of fire on my heart. My hair hasn't gone white, has it? Then he said, don't forget that his friend after said that I am hanged, I am upset அப்படினு சொன்னது அதுக்கு அப்புறம் சொல்றாரு. Don't forget that our friend சொல்றாரு. If it had not been for me, நான் இல்ல அப்படினா you would not have come into Christie's at all. If I ஹேர் நாட் ஃபோர்ஸ்ட் யூ டு என்டர் த சேல் ரூம் கிறிஸ்டிக்குள்ளே என்டர் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணல அப்படின்னா நீ வந்திருக்கவே போகிறதில்ல ஸோ ஐ எம் த ரீசன் ஃபார் யூ கெட்டிங் 100 கினியாஸ் 100 பவுண்ட் அப்படிங்கிறார் ஐ ஷால் நெவர் ஃபர்கெட் இட் ஐ செட் நான் எப்பயும் அதை மறக்க மாட்டேன் த ஆத்தர் செட் டோல்டு ஹிஸ் ஃப்ரெண்ட் ஹி வுட் நெவர் ஃபர்கெட் இட் அப்படிங்கிறார் நான் நீ செஞ்சதை எப்பயும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் இட் இஸ் இன்டெலிபிளி பிராண்டட் இன் த லெட்டர்ஸ் ஆஃப் ஃபயர் ஆன் மை ஹார்ட் நீ பண்ணது என்னது இட் இஸ் இன்டெலிபிளி பிராண்டட் இன்டெலிபிளி மீன்ஸ் நாட் ரப்டு அதை அழிக்க முடியாமல் என்னோடய ஃபயர் லெட்டர்ஸ் ஆஃப் ஃபயர் மேலே ஒரு கோபமாக
அந்த இன்சிடெண்ட் வந்து இப்போ நம்ம மனசில் பதிவாயிருச்சு அப்படிங்கிறார். பிராண்டட் பிராண்டட் மீன்ஸ் பதிவு ரிட்டன் இன் மை ஹார்ட்டுங்கிறார். மை ஹேர் ஹேஸ் இன் கான் ஒயிட் ஹேஸ் இட் மை ஹேர் ஹேஸ் இன் கான் ஒயிட் ஹேஸ் இட் ஹி காட் ரிலீவ்டு ஃப்ரம் மென்டல் பெயின். ஹி மீன்ஸ் மை ஹேர் ஹேஸ் இன் கான் ஒயிட் மை ஹேர் ஹேஸ் நாட் கான் ஒயிட் அப்படிங்கிறார். இட் மீன்ஸ் ஐ ஹாவ் ரிலீவ்டு ஃப்ரம் த மென்டல் பெயின் இஸ் இட் அப்படிங்கிறார். டூ யூ நோ த ஃப்ரிட்டிஷ் ஃபார்த்திங் குவார்ட்டர் காயின் ஃப்ரம் ஃபோர்த்திங் வாஸ் ஏ யூனிட் ஆஃப் கரன்சி ஆஃப் ஒன் குவார்ட்டர் ஆஃப் ஏ பென்னி. ஃபார்த்திங்னு சொன்னார்ல, எனக்கு 50 கினியாஸ் கொடுத்தாவில் ஃபார்த்திங்ஸ் 15 ஃபார்த்திங்ஸ் கொடுத்தாலும் வாங்கிக்குவேன் அப்படிங்கிறார். அதான் ஃபார்த்திங் மீன்ஸ் குவார்ட்டர் காயின் ஆஃப் ஏ பென்னி. 100 பென்னி சேர்ந்து 1 பவுண்டு. இதில் ஒன் குவார்ட்டர் அதில் குவார்ட்டர் தான் குவார்ட்டர் ஆஃப் ஏ பென்னி தான் 1 பார்த்தி. இட் வாஸ் மின்டட் இன் ஃப்ரான்ஸ். இட் வாஸ் மின்டட் கிரியேட்டட் ப்ரொடியூஸ்டு ஃப்ரான்ஸில் இருக்கும். விச் ரீப்ளேஸ் த ஏர்லியர் காப்பர் காயின்ஸ். காப்பர் காயின்ஸை ரீப்ளேஸ் பண்ணியிருந்தது முதல்ல. எப்போ அப்படின்னா, இட் இஸ் நாட் இன் யூஸ் நவ். இட் வாஸ் யூஸ்டு டியூரிங் த ரெயின் ஆஃப் 6 மொனார்க். இட் இஸ் நாட் யூஸ்ட் நவ், இட் வாஸ் யூஸ்டு டியூரிங் த ரெயின் ஆஃப் 6 மொனார்க்ஸ். 6 ரூலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்போனா விக்டோரியா எட்வர்ட் 8th, எட்வர்ட் 8th, 7th அண்ட் 8th, ஜார்ஜ் 5th அண்ட் 6th அண்ட் எலிசபெத் 7th. 2 சீஸ் டு பி லீகல் டெண்டர் இன் 1960s. இட் வாஸ் சீஸ் டு பி லீகல் டெண்டர். சீஸ் மீன்ஸ் ஸ்டாப்டு. லீகல் டெண்டர் மீன்ஸ் காயின். லீகல் காயினை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அதை அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணியாச்சு. தேங்க்யூ.